الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم وقال أيضا وإنك لعلى خلق عظيم صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم المؤمن للمؤمن كالبنيان يشد بعضه بعضا وقال صلى الله عليه وسلم أيضا من يسر على معسر يسر الله عليه في الدنيا والآخرة أو كما قال صلى الله عليه وسلم புகழனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அனுவனமாக எடுத்து நடந்து உலகத்தில் அல்லாஹுடைய ரிபாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள் தாபியாவுங்கள் தபவு தாபியங்கள் முஸ்லிம்கள் மூமிங்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே அருமை இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும் எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கியிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய தடைகளை ஹராம்களை அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்று முழுதாக தவிர்ந்து தக்குவாவுடன் வாழுமாறு அடியனையும் உங்களையும் நான் தக்குவாவின் மூலம் வசதி செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குந்தும் இதிலே 1445 ஆண்டின் ஷாபான் மாதத்தின் இரண்டாவது ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். ஷாபான் மாதம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக நோன்பு நோற்ற மாதம். அதேபோன்று முன்னோர்கள் குர்ஆனுடைய தொடர்பை ஆரம்பித்த ஒரு மாதம். தங்களுடைய ஜக்காத்துகளை கணக்கு பார்த்து ரமலானுக்கு முன்னாலே கொடுத்து முடிக்க வேண்டும் என்று ஜக்காத்துடைய விடயத்திலும் கவனம் செலுத்திய ஒரு மாதமாக இருக்கிறது. அன்பானவர்களே, நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள தேர்ந்தெடுத்த தலைப்பு பிறரின் கஷ்ட துன்பங்களில் பங்கெடுப்போம். கண்ணியமானவர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இறங்கிய முதல் நாள் நபித்துவத்துடைய முதல் நாள் அன்றுதான் அவர்கள் நபியாக அல்லாஹ்வின் மூலம் நபி பட்டம் கொடுக்கப்படுகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கண்டு திடுக்கிட்டு நடுங்கிக் கொண்டு அன்பு மனைவி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவிடம் ஓடி வருகிறார்கள். ஓடி வந்த பொழுது கணவனை அமைதிப்படுத்துவதற்காக கணவனுக்கு ஆறுதல் அளிப்பதற்காக மனைவி சில விடயங்களை முன்வைத்தார்கள். அஞ்சி பயந்து கொண்டு ஓடி வருகின்ற நபி அவர்களுக்கு அமைதி ஏற்படுத்துவதற்காக சொன்ன விடயங்களில் பல விடயங்கள். அதில் இரண்டு விடயங்களை நான் இந்த தலைப்புக்குள் இணைத்துக் கொள்கிறேன். ஒன்று வத்தஹ்மிலுல் கல் வத்தக்ஸிபுல் மாதூம் அலை துக்ஸிபுல் மாதூம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்பாடுகள் குணங்கள் பற்றி அவர்கள் சொல்லுகின்ற பொழுது சொன்ன இரண்டு வார்த்தைகள் தான் நீங்கள் பிறருடைய சிரமங்களை கஷ்டங்களை உங்களுடைய சிரமம் கஷ்டம் போன்று உங்களுடைய மனதிலே
உங்களுடைய சிந்தனையிலே பதித்து நடக்கக்கூடியவர். பிறருடைய சிரமம் எனக்கும் சிரமம், என்னுடைய சிரமம் போன்று நடந்து கொள்ளக்கூடிய மனிதர் தான் நீங்கள். இது எதற்கு முன்னால்? நபிப்பட்டத்துக்கு முன்னால். நபித்துவம் கிடைக்க முன்னாலே நபியவர்களிடமிருந்த உன்னதமான ஒரு பண்புதான் பிறருடைய சிரமம் பாரம், எனக்கும் சிரமம், எனக்கும் பாரம். பிறருடைய கஷ்டம் அது எனக்கு வந்த கஷ்டம் போன்று, பிறருக்கு வருகின்ற கவலை அது எனக்கு ஏற்பட்ட கவலை போன்று. இது நபியவர்களுடைய நபித்துவத்துக்கு முன்னால் இருந்த பண்பு. தக்ஸிபுல் மாதும் அது தக்ஸிபுலில் மாதும் துக்ஸிபுல் மாதும் பல வார்த்தை பிரயோகங்கள். சுருக்கம் என்ன தெரியுமா? வசதி இல்லாதவர்களுக்கு நீங்கள் சம்பாதித்து உங்களுடைய பணத்தால் செலவழிக்க கூடியவர். பொருளாதார நெருக்கடியில் இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் உங்களுடைய செலவால் பராமரிக்கக்கூடியவர். இந்த இரண்டு பாராட்டு வார்த்தைகள் வசனங்கள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா நபியவர்களிடம் கண்ட தன்மைகள். இந்த இரண்டு பண்பாடுகளை மையமாக வைத்துதான் இந்த குத்துபாவை நான் உங்களுக்கு முன்னால் நிகழ்த்த ஆரம்பித்திருக்கிறேன். எனவே உற்சாகமாக இருப்போம். தூக்க மயக்கங்களை தவிர்த்து உங்களுடைய கண்கள் ஹத்தீபுடைய முகத்தை நோக்கி இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் தூக்கம் வரும், சிந்தனை மாறும். எப்பொழுதுமே குத்துபா உற்சாகமாக தேட்டத்தோடு இருக்கும் பொழுது நமக்கு தேவையான விடயங்களை ஹத்தீப் மூலம் அல்லாஹ் வெளியாக்கலாம். எனவே எல்லோருடைய உற்சாகம், இப்பொழுது இருக்கின்ற உற்சாகம் இறுதி வரைக்கும் பேணப்பட வேண்டும். நான் ஆரம்பத்திலே இரண்டு குர்ஆன் வசனங்களையும் ஒரு ஹதீஸையும் சொன்னேன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி புகழ்ந்து பேசுகின்ற ஒரு வசனம், லக்கத் ஜாஅக்கும் ரசூலு மின் அன்ஃபுசிக்கும், உங்களுடைய இனத்தில் உங்களை சேர்ந்த ஒரு ரசூல் உங்களுக்கு வந்திருக்கிறார், மனிதர்களை சேர்ந்தவர். அஸீஸுன் அலைஹி மா அனைத்தும், உங்களுக்கு ஏற்படுகின்ற சிரமங்கள், கஷ்டங்கள், நெருக்கடிகள், நோவினைகள், மன வருத்தங்கள், பாதகமான நிலைமைகள், தாங்க முடியாத சுமைகள் அவருக்கும் பாரமாக இருக்கும். சமூகப்பட்டுள்ளவர், சமூக அக்கறை உள்ளவர், பிறருடைய கஷ்டத்தை பார்த்து மகிழ்பவர் அல்ல, அதிலே பங்கெடுப்பவர். அஸீஸுன் அலைஹி மா அனைத்தும் அல் அனத், ஒரு மனிதருக்கு ஏற்படுகின்ற சகல சிரமங்களுக்கும் பொதுப்படையான ஒரு சொல் தான் இந்த வார்த்தை. எந்த சிரமம், எந்த நெருக்கடி, எந்த நோய் நம்பலங்கள் இருந்தாலும் அது அவருடையதாக அவர் பார்ப்பார். ஹரிசுன் அலைக்கும், உங்கள் விடயத்தில் கரிசனை உள்ளவர், அக்கறை உள்ளவர், பற்றுள்ளவர். பில் முஃமினீன ரவூஃபுர் ரஹீம், மூமின்களோடு உள்ள அன்புள்ளவர், நடிப்பான வெளிப்பகடல் வெளிப்பகட்டல்ல, பாசாங்கல்ல, உண்மையான அன்புள்ளவர். இது ஒரு குர்ஆன் வசனம், தௌபா சூராவுடைய இறுதி ஆயத்துக்கு முன்னால் உள்ள ஆயத். நபியவர்களுடைய சகல குணங்களையும் ஒரே வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்ற பொழுது, وَإِنَّكَ لَعَلَى خُلُقٍ عَظِيمٍ, நீங்கள் நிச்சயமாக பெருந்தன்மை உள்ளவர், பெருந்தன்மை உள்ளவர், நற்குண சீடர், நல்ல குணாதிசயங்களை கொண்டவர். அன்பானவர்களே, இந்த காலத்தில் பல தலைப்புகளில் பல விடயங்கள் பேசப்பட்டாலும் மக்கள் ஏதோ ஒரு துறையில் சிரமப்படுகின்ற காலம். எல்லோரும் பல சுமைகளை சுமந்து நெருக்கடியில் வாழ்கின்ற காலம். சிலருக்கு கடன் தொல்லை, சிலருக்கு குமரகாரியம், சிலருக்கு நோய் நம்பலம், சிலருக்கு குடும்ப பிரச்சனை, சிலருக்கு பொருளாதாரம் லொஸ், சிலருக்கு வழக்கு வம்புகள் பிரச்சனைகள், சிலருக்கு கண்ணியமானவர்களே ஏதாவது பிறர் நடக்கின்ற அநியாயம் அட்டூழியம் என்று எல்லோரும்
ஏதோ ஒரு பகுதியில் சிரமத்தோடு வாழ்கின்ற ஒரு காலம். அன்பானவர்களே, எனக்கு ஒரு சிரமம் இருக்கும், இன்னொருவருக்கு வேறு சிரமம் இருக்கும். எனக்கொரு உள்ளத்திலே ஒரு விடயம் கவலையாக இருக்கும், இன்னொருவருக்கு வேறு விடயம் அவருடைய உள்ளத்தில் கவலையை ஏற்படுத்தி இருக்கும். சொல்ல வருகின்ற விடயம் என்ன தெரியுமா? பிறருடைய கஷ்டத்தை நாம் போக்க முனைகின்ற பொழுது நம்முடைய கஷ்டத்தை அல்லாஹ் பொறுப்பேற்று இல்லாமல் ஆக்குவார். பிறருடைய சிரமத்தை நாம் அகற்றுகின்ற பொழுது நம்முடைய சிரமத்தை அல்லாஹ் அகற்றி வைப்பான். கஷ்ட துன்பங்களில் பங்கெடுக்கின்ற இந்த தன்மை. ஹதீஸ், அந்த சொன்ன ஹதீஸுடைய கருத்து, யாரொருவர் ஏதோ சிரமத்தில் இருக்கின்ற ஒருவருடைய சிரமத்தை இலகுபடுத்தி வைப்பாரோ, அந்த கஷ்டத்தை போக்கி வைப்பாரோ, அவருடைய இம்மை மறுமை கஷ்டங்களை அல்லாஹ் போக்குவான். இம்மை கஷ்டம், துனியாவுடைய கஷ்டம், மறுமையுடைய கஷ்டங்கள் எல்லாவற்றையும் அல்லாஹ் அவருக்கு இலேசாக்குவான். அன்பானவர்களே, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதிலே முதலிடம். எங்கு யாருக்கு என்ன சிரமம், என்ன தேவை, என்ன கஷ்டம், அதில் பங்கெடுப்பார்கள். தன்னை திட்டிய, தனக்கு ஏசிய, தன்னை மிக கேவலமாக பேசியவர்களுக்கும் நபியவர்கள் என்னால் என்ன செய்ய முடியும்? அதில் ஒரு நிகழ்வுதான் படித்திருக்கிறோம். படிப்பினையோடு செயல்படுத்துகின்ற நோக்கத்தில் கேட்போம். ஒரு மூதாட்டி தன்னுடைய பொருட்களை ஒரு பையை சுமந்து செல்கின்ற பொழுது ஓடி சென்று அந்த மூதாட்டியுடைய அந்த பார சுமையை நான் இல்லாமலாக்க வேண்டும், நான் சுமக்க வேண்டும் என்று சுமந்து செல்கிறார்கள். அவர் அடையாளம் தெரியாமல் நபி அவர்களுக்கு ஏசுகிறார், திட்டுகிறார். அதை பொருட்படுத்தவில்லை, அதை கணக்கெடுக்கவில்லை. அவருக்கு அந்த உதவியை செய்தார்கள், அந்த சிரமத்தை போக்கி வைத்தார்கள். அவருடைய மனம் மாறியது. கண்ணியமானவர்களே, தனக்கு குப்பை கொட்டுகின்ற, குப்பை கூலங்களை தன் மீது போடுகின்ற அந்த பெண்ணை ஓரண்டு தினங்கள் காணவில்லை, விசாரிக்கிறார்கள். அந்த பெண்ணுக்கு சுகையீனம் என்று கேள்விப்படுகிறது. அந்த பெண்ணை சுகம் விசாரிக்க போகிறார்கள். கண்ணியமானவர்களே, நோய் ஒரு கஷ்டம், அதற்கு ஆறுதல் அளிப்பது, நோயாளிகளை சுகம் விசாரிப்பது, அவர்களுக்கு சென்று துஆ செய்வது, அது அவர்களுடைய அந்த சிரமத்தை, கஷ்டத்தை, வருத்தத்தை போக்குவதற்கு ஏதுவான ஒரு சோதுவான அமல். அதை செய்தார்கள். அன்பானவர்களே, இப்படி பல நிகழ்வுகளை நமக்கு பிறருடைய கஷ்ட துன்பங்களிலே பங்கெடுத்த விடயங்களை காணலாம். ஒரு புத்தி கோளாறு உள்ள ஒரு பெண்மணி, அந்த பெண்ணுடைய நிகழ்விலே வருகிறது. புத்தி கொஞ்சம் பேதம் உள்ள ஒரு பெண்மணி, புத்தி குறைபாடு. முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து, யா ரசூலல்லாஹ், இன்னலி இலைக்க ஹாஜா, எனக்கு பல தேவைகள் இருக்கின்றன, பல வாழ்க்கை சிரமங்கள், நெருக்கடிகள், தேவைகள் இருக்கின்றன, நீங்கள் அதை நிறைவேற்றி தர வேண்டும். ஒரு கஷ்டவாளி, ஒரு தேவை உள்ளவர், அதிலும் ஒரு சுகையினமான ஒரு பெண் வந்து சொன்ன பொழுது, கண்ணியமானவர்களே, நபியவர்கள் கோடீஸ்வரர் அல்ல, நபியவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லட்சாதிபதி அல்ல, ஒரு நாள் சாப்பிட்டால் மறுநாள் பசியோடு இருக்கின்ற நபி அவர்கள், ஒரு நாள் சாப்பிட்டால் மறுநாள் பசி. கணவன் தொழும் பொழுது மனைவி உறங்கிக் கொண்டிருந்தால், கணவன் சுஜூது செய்வதற்கு மனைவி காலை மடித்தால் தான் இடம் கிடைக்கும். அப்படிப்பட்ட வீட்டில் வாழ்ந்த நபி அவர்கள், பொருளாதார ரீதியாக கோடீஸ்வரர் அல்ல, லட்சாதிபதி அல்ல, ஆனால் அவர்களுடைய மனது கோடீஸ்வர மனசு, அவர்களுடைய மனது தயாளத்தன்மை உள்ள மனது. சொன்னார்கள், நீ எந்த தேவைக்கு எந்த பாதையில் என்னை நீ கூட்டிக் கொண்டு போ,
உனக்கு விரும்பிய இடத்துக்கு கூட்டிக் கொண்டு போய் விரும்பிய தேவைகளை நீ கேள், நான் உனக்கு நிறைவேற்றி தருகிறேன் தாயே என்று காலை முதல் மாலை வரைக்கும் அந்த பெண்ணோடு சென்று அந்த பெண்ணுடைய சிரமத்தை கஷ்டத்தை தேவைகளை நிறைவேற்றி கொடுத்துவிட்டு வீடு திரும்பினார்கள் என்ற வரலாறு பதியப்பட்டிருக்கிறது. கஷ்டவாளிகள் கேட்டால் இல்லை என்று சொல்ல மாட்டார்கள், தேவை உள்ளவர்கள் கேட்டால் இல்லை என்று சொல்ல மாட்டார்கள். ஒருவர் வந்து கேட்டார், ஏதாவது தாருங்கள், யாரும் சொல்லலாம் உதவி கொடுப்பதற்கு ஒரு திருகமும் இல்லை, ஒரு தீனாரும் இல்லை, ஒரு ஈத்தம்பழமாவது இருந்தால் அதையாவது கொடுப்பார்கள், ஒரு ரொட்டி துண்டு இருந்தாலும் கொடுப்பார்கள், ஒன்றுமே இல்லை. ஒரு கஷ்டவாளி வந்திருக்கிறார், தேவை நிமித்தம் வந்திருக்கிறார், இவருக்கு ஏதாவது நான் செய்ய வேண்டும், இவருடைய கஷ்டத்தை நான் போக்க வேண்டும். சம்பவம் வருகிறது கண்ணியமானவர்களே, ஆச்சரியமான நிகழ்வுதான். நாம் அந்த அளவு சிந்திக்க மாட்டோம். உடுத்திருந்த ஜிப்பாவை கலட்டி கொடுத்து விட்டு கீழங்கி வேஷ்டியோடு வீடு சென்றார்கள். என்னிடம் ஒன்றும் இல்லை, ஜிப்பா பொக்கட்டுக்குள் ஒன்றும் இல்லை, ஜிப்பா இருக்கிறது என்று ஜிப்பாவை கலட்டி அவருக்கு கொடுத்து விட்டு சென்றார்கள். இன்னும் ஒருவர் வந்து கேட்டார், யார் சொல்ல, ஏதாவது உதவி செய்யுங்களே, பல தேவைகள் கஷ்டங்கள் சிரமங்கள் சொன்னார்கள் கண்ணியமானவர்களே. தன்னிடம் கொடுக்க ஒன்றும் இல்லை, தன்னுடைய கைவசம் ஒன்றும் இல்லை சொன்னார்கள். இபத்தா அழைய இன்னாரிடம் சென்று என்னுடைய பெயரை சொல்லி என்னுடைய கணக்கில் உனக்கு தேவையானவற்றை வாங்கு, அந்த பில்லை எனக்கு வசதி வரும் பொழுது நான் செட்டில் பண்ணுகிறேன். கையில் இல்லை, தேவைகளை நிறைவேற்றுகிறார்கள். கையில் பணம் இல்லை, தன்னுடைய பொறுப்பில் தேவை உள்ளவர், கஷ்டப்படக்கூடியவர், பொருளாதார நெருக்கடியில் உள்ளவர் வருகிறார், வெறும் கையோடு அனுப்பக்கூடாது, இல்லை என்று சொல்லக்கூடாது, விரட்டக்கூடாது, என்னுடைய பொறுப்பில் நீ வாங்கி நான் அந்த 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 விலைப்பட்டியலை அதற்குரிய கிரயத்தை எனக்கு ஏதாவது வசதி வரும் பொழுது பணம் கிடைக்கின்ற பொழுது நான் அதை நான் கொடுக்கிறேன், உன்னுடைய கணக்கை நான் கொடுக்கிறேன். அன்பானவர்களே, இது மிக மிக தேவைப்படுகின்ற ஒரு காலத்தில் வாழ்கிறோம். ஒரு அரபு பழமொழி இருக்கிறது, யஹ்சபுல் மம்தூர் அன்னக்குல்லன் முத்திர். ஒரு ஊருக்கு ஒரு ஒரு நபர் இருக்கிற இடத்துக்கு மழை பெய்கிறது, அவர் நினைக்கிறாராம் உலகத்தில் நாட்டில் ஊரில் எல்லோருக்கும் மழை பொழிகிறது என்று. என்றால் என்ன அர்த்தம், எல்லோரும் என்னை போன்று வசதியாகத்தான் இருக்கிறார்கள், எல்லோரும் என்னுடைய வீட்டை போன்று மூன்று நேரம் சாப்பிடுகிறார்கள், எல்லோரும் என்னுடைய வீட்டை போன்று வசதியான வீட்டில் தான் வாழ்கிறார்கள், எல்லோருக்கும் நல்ல வருமானம் இருக்கிறது என்ன நினைக்கிறோம். கண்ணியமான அப்படி அல்ல, இது ஒரு நெருக்கடியான காலம், விலைவாசிகள் அதிகரித்த காலம், வாழ்க்கை செலவுகள் கூடிய காலம், எல்லோருமே கடனாளியாக இருக்கின்ற காலம், எல்லோருக்கும் கண்ணியமானே மிக சிக்கனமாக வாழ்ந்தாலும் வாழ்க்கை சிரமமாக இருக்கின்ற ஒரு காலத்திலே தேடி தேடி மக்களுடைய சிரமங்களை இல்லாமலாக்குவது ஒவ்வொருடைய கடமையாக இருக்கிறது. ஒரு கஷ்டவாளி தனக்கும் கஷ்டம், தன்னை விட கஷ்டப்படுகின்ற ஒருவருக்கு உதவி செய்கின்ற பொழுது தன்னுடைய கஷ்டத்தை எல்லாம் லேசாக்குவான். நாமும் கடனாளி, நாமும் கடன் கொடுக்க இருக்கிற சிறிய தொகை பெருந்தொகை கடனாளி, அவசரமாக கொடுக்க வேண்டும், அவருக்கு ஒரு சதக்காவுடைய நியத்திலே நாம் கொடுக்கின்ற பொழுது நம்முடைய கடனுக்கு எல்லாம் ஏற்பாடு செய்வான். ஒரு நோயாளிக்கு உதவுகின்ற பொழுது நம்முடைய நோய்க்கெல்லாம் உதவி செய்வான். ஒரு குமர காரியத்தை செய்து கொடுக்கின்ற பொழுது நம்முடைய வீட்டு விவகாரங்களை எல்லாம் இலேசாக்குவான். கண்ணியமானவர்களே, இதுதான் நான் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கின்ற தலைப்பு. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவத்துக்கு முன்னால் தன்னுடைய பண்பாக குணமாக ஒரு அடையாள சின்னமாக பதித்து வைத்திருந்த ஒரு குணம்தான் பிறருடைய சிரமத்தை தன்னுடைய சிரமமாக மதித்து ஏற்று அதை நிறைவேற்றி கொடுப்பது. அன்பானவர்களே, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த நிகழ்வை நல்ல நுணுக்கமாக நிதானமாக செவிமடுங்கள், உள்ளத்தால் கேளுங்கள். ஒரு பிரயாணம், பிரயாணத்திலே ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபியவர்கள் பார்க்கிறார்கள், கவலையோடு இருக்கிறார்கள், கண் கலங்கி
முகம் பாடி கவலை. அன்பானவர்களே, இந்த ஒரு மனிதருடைய உடல் அமைப்பை வைத்து, அந்த அடையாளத்தை வைத்து, அவருடைய விடயத்தை தீர விசாரித்து என்னால் என்ன நடவடிக்கை எடுக்க முடியும்? கவலைப்படையில் ஒருவரை பார்த்து கணிப்பீடுகள் செய்யக்கூடாது. இவருக்கு ஏதாவது நோயா இருக்கும், இவருடைய வீட்டில் யாராவது மௌத்தா இருக்கும், யாருக்காவது சுகமில்லையா இருக்கும், யாரோட சரி பிரச்சனையா இருக்கும். கற்பனைகளை ஒதுக்கிவிட்டு அவருடைய பிரச்சனை இனம் காண்பது நபியருடைய உன்னதமான பண்பு. கணிப்பீடுகளும் என்ன யூகங்களையும் கூட்டாமல் அவரிடமே சம்பந்தப்பட்ட உடைய கவலைக்கு என்ன காரணம்? இது நபியவர்களுடைய முஸ்லீம்களிடம் இருக்க வேண்டிய மிக முக்கியமான பண்பு. ஜாபிர், என்ன கவலையோடு இருக்கிறீர்கள்? உங்களுக்கு என்ன கவலை? சொன்னார்கள், யார் சொல்லலாம்? தந்தை உஹத் போரிலே ஷஹீத், இவர்கள் ஒரு வாலிபர். சொன்னார்கள், யார் சொல்லலாம், 9 சகோதரிகளை பராமரிக்கின்ற பொறுப்பு. தந்தை உடைய பொறுப்பில் இருந்த சில கடன்கள், ஆடம்பர கடன்கள் அல்ல, தீனுக்காக தீனுடைய பணிகளுக்காக எடுத்த கடன்கள். தந்தையுடைய கடன் தொல்லை என்னுடைய சகோதரிகளுடைய மறுபெயர் என்ன, அவர்களை வாழ்க்கையிலே நான் செட்டில் பண்ண வேண்டும். அவருடைய பொறுப்புகள், குமர காரியங்கள். பாருங்கள் நிகழ்வை. அப்படியே ஜாபி, நான் துவா செய்யறேன், சரி வந்துடும், நான் துவா செய்யறனே. துவா முக்கியம், நடவடிக்கையும் முக்கியம். அதற்கு என்னால் என்ன செய்ய முடியும்? பாருங்கள் நிகழ்வை. ஜாபியலியாவிடம் ஒரு ஒட்டகம் அல்லது கோவை கழுதை இருந்தது. மிக பலகீனமான ஒரு வாகனம், தாமதமாகத்தான் அது சென்றடையும், மெதுவாகத்தான் ஓடும், ரீகண்டிஷன் வாகனம் போன்று. கேட்டால் ஜாபிர், சம்பந்தம் இல்லாத ஒரு கேள்வி பாருங்கள். கடன் தொல்லை ஒரு பெரும் சுமை, குமரகாரியம் அதைவிட பெரும் சுமை. கேள்வி கேட்கிறார்கள், ஒரு வேண்டுகோளை விடுக்கிறார்கள், ஜாபிர் உங்களுடைய வாகனத்தை விற்பீர்களா? ஆம், யார் சொல்ல, விற்கத்தான் வைத்திருக்கிறேன். ரீகண்டிஷன் வாகனம், மிக பலகீனமான வாகனம். மதீனாவுக்கு வந்தவுடன், பிரயாண தடக்க மதீனாவுக்கு வந்தவுடன் வாகனத்தை கொண்டு வரங்கள், நான் வாங்குகிறேன். வந்தார்கள், வாகனத்தை கொண்டு வந்தார்கள். எவ்வளவு ஜாபிர்? 5 ஊக்கியா. ஊக்கியா என்றால் திருகத்தை விட குறைவு, அவ்வளவு பெருமதி குறைந்த ஒரு வாகனம். ஊக்கிய 5 விலை. பிலாலில் ஒரு நபியுடைய பணம் இருந்தது. சொன்னார்கள், பிலால், ஜாபிருக்கு 8 ஊக்கியாக்கள் கொடுங்கள். அண்டர் கோஸ்டுக்கு ஒரு வாகனம் வருகிறது, ஒரு பைக், ஒரு வாகனம், ஒரு வீடு. பாய்ந்து விழுந்து வாங்குவதல்ல, 5 லட்சம் பெருமதியான பைக்கை 3.5-4 லட்சத்துக்கு ஒருவர் விற்க முன் வந்திருக்கிறார். நல்ல வாசி சான்ஸ் ஒன்று பட்டுச்சு என்று பாய்ந்து விழுந்து வாங்குவதல்ல. அந்த பைக்கை ஏன் விற்கிறார்? அவருடைய உம்மாவுக்கு ஆபரேஷன் இருக்கும், அவருடைய வாப்பா ஹாஸ்பிட்டல் இருப்பார், அவருடைய தங்கச்சிக்கு கல்யாணமாயிருக்கும். 4 லட்சம் பெருமதியான பைக்கை 4 லட்சத்துக்கு விற்க கஷ்டம். 3.5 லட்சம், 3 லட்சத்துக்கு விற்றால் 5 லட்சத்துக்கு விலை வருவதில்லை, பெருமதிதான். எல்லோருமே விலை குறைத்து தான் கேட்கிறார்கள். சரி, 4 லட்சம், 3.5 லட்சத்துக்காவது 1 லட்சம் நஷ்டம் போனாலும் பரவாயில்லை, தங்கச்சிக்கு நகை செய்ய வேண்டும், உம்மாவுக்கு ஆபரேஷன் பண்ண வேண்டும், பிள்ளைக்கு ஆபரேஷன் பண்ண வேண்டும், ஒரு ரூமை கட்டிக்கொள்ள வேண்டும், வீட்டில் ஒரு திருமணம். ஒரு கஷ்டத்துக்கு ஒரு வாகனம் விலை குறைந்து விற்க வருகிறது என்றால் வாசிப்படுவதல்ல, 50,000 கூட கொடுத்து வாங்க வேண்டும் மனிதத்தன்மை உள்ளவர். இதுதான் நிகழ்வு, இதுதான் நிகழ்வு. பைனான்சியலை தூக்கிய பைக்கை போட்டிருக்கிறார்கள், வாகனங்களை போட்டிருக்கிறார்கள்,
வீட்டை போட்டிருக்கிறார்கள் என்று பாய்ந்து விழுந்து ஒரு கோடி பெறுமதியான வீடு 80 லட்சத்துக்கும் 75 லட்சத்துக்கும் வந்திருக்கிறேன் என்று பாய்ந்து விழுந்து வாங்க முன்னால் அந்த வீடு யாரிடமிருந்து பறி போனது, ஏன் பறி போனது? ஆசையாக வாழ்வதற்குத்தான் கஷ்டப்பட்டு கட்டிய வீடு அந்த கோஸ்டுக்கு வருகிறது, பாய்ந்து விழுந்து வாங்குகிறோம். சரி, வருகின்ற விலைக்கு வாங்குவது கூடாது என்று சொல்ல வரவில்லை, ஆனால் யாரோ ஒருவருடைய மனது உடைந்து வருகிறது, யாரோ ஒருடைய மன வருத்தத்தோடு வருகிறது. 5 ஊக்கையா சொன்னார்கள் விலை, 3 ஊக்கையாக்கள் கூட கொடுத்து வாங்கினார்கள், 8 ஊக்கையா, 3 ஊக்கையாக்கள் லாபம். டீல் முடிகிறது, ஜாதகம் பணத்தை எடுத்துக்கொண்டு போகிறார்கள். மீண்டும் நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜாபிர் இங்க வாங்க. என்ன யார் சொல்லலாம்? ஜாபிர், பணம் கையில், வாகனம் நபியோடம், வியாபாரம் முடிந்து விட்டது. ஜாபிர், இந்த வாகனத்தை உங்களுக்கு அன்பளிப்பாக தருகிறேன். கடன் தொல்லையில் மாட்டிப்பட்டவர், குமரகாரிய பொறுப்புள்ளவர், வாழ்க்கையில் பொருளாதாரத்திலே சிரமப்படுபவர், 2 பெரும் சுமைகளை தன்னுடைய தலையில் சுமந்தவர், அவருடைய வாகனத்தை சொன்ன விலையை விட 3 ஊக்கையாக்கள் விலை கொடுத்து வாங்கி அந்த பணத்தை கொடுத்து அவர் பணத்தை எடுத்துக்கொண்டு போகின்ற பொழுது அவரிடம் வாங்கிய வாகனத்தில் ஒரு தடவையாவது ஏறி பார்க்காமல், அதை ஒரு பயணமாவது அதிலே செய்யாமல், உடனே அதே சபையிலே அவரை கூப்பிட்டு, இந்த வாகனத்தை உங்களுக்கு நான் டொனேட் பண்ணுகிறேன், நன்கொடையாக தருகிறேன் என்று கொடுத்தார்கள். ஏன் தெரியுமா? ஜாபிர் ஒரு கஷ்டவாளி. ஜாபிர் பாவனைக்கு வைத்திருக்கின்ற வாகனத்தை விற்க போட்டிருக்கிறார். ஏன்? அவருடைய வீட்டில் பல குமர காரியங்கள், அவர் கடனாளி. யார் இப்படி பார்க்கிறோம்? பைக் கொண்டு விற்க வந்திருக்குது, கஷ்டத்துக்கு விற்கிறாங்க, அடிச்சா வேலை ஒன்று அடிக்கலும், முட்டுக்காலை கீழே இல்ல கரண்ட காலை கீழே, அதல்ல மனுஷத்தன்மை. ஏன் விற்கிறார்? என்ன கஷ்டத்துக்கு விற்கிறார்? இந்த நிகழ்வோடு முடிக்கிறேன். இன்னும் ஒரு பகுதி அந்த நிகழ்வுடைய. ஜாபிர் உடைய தோட்டத்தில் எப்பொழுது அறுவடை, ஈச்சம்பழ தோட்டம் அறுவடை அந்த நாளை சொன்னார்கள். தோட்ட ஈச்சம்பழ அறுவடை நாளில் நீங்கள் கடன் கொடுக்க வேண்டிய உங்களுடைய தந்தை யாருக்கெல்லாம் கடன் கொடுக்க வேண்டுமோ எல்லோரையும் வர சொல்லுங்கள், நீங்கள் அறுவடை செய்ய வேண்டாம், நீங்கள் என்னை கூப்பிடுங்கள், நான் வருவேன். வந்தார்கள், கூப்பிட்டார்கள், கடன் உரிமையாளர்கள் எல்லாம் வந்தார்கள், வரிசையாக நின்றார்கள். அறுவடை செய்யப்பட்டு ஒவ்வொரு நபருக்குரிய கடனுக்கு தோதுவான ஈச்சம்பழங்களை தன்னுடைய கையால் அள்ளி பையிலே போட்டு, இதோ உங்களுக்கு ஜாபிருடைய தந்தை தர வேண்டிய கடனுக்கு பெறுவதையான ஈச்சம்பழங்கள். ஈச்சம்பழம் ஒரு சொத்து, பண்டமாற்றம் செய்வார்கள். கடன் உரிமையாளர்கள் எல்லாம் கடனுக்கு பதிலாக ஈச்சம்பழங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு போனார்கள். கடன் நிறைவேறிவிட்டது. ஜாபிர் அலிலான் சொல்கிறார்கள், நாம் வளமையாக எந்த அளவு அறுவடை செய்வோமோ, கடனாளிகளுக்கு கடன் உரிமையாளர்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து முடித்த பிறகும் நாங்கள் வளமையாக அறுவடை செய்கின்ற ஈச்சம்பழத்தில் ஒரு ஈச்சம்பழம் கூட குறைந்திருக்கவில்லை. அதுக்கு பின்னர் ஒன்றன்பிரண்டாருடைய தங்கச்சிமாருடைய தங்கையருடைய திருமணம் நடைபெற்றது. ஜாபிர் திருமணம் முடித்தார்கள், வாழ்ந்தார்கள். கடன் தொல்லையும் நீங்கியது, குமரகாரியங்களும் நீங்கின. யார் இந்த இடத்திலே பங்கெடுத்த சேவகர்? இந்த சேவையை, இந்த பணியை, பெருடைய கஷ்டத்தை போக்கியது, கண்ணீரை துடைத்தது, பெருடைய ஏக்கத்தை இல்லாமலாக்கியது, கண்ணியமான மனம், பெருடைய மன வருத்தத்தை இல்லாமலாக்கியது யார்? ஒரு நாள் சாப்பிட்டு மறுநாள் பசியோடு வாழ்ந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வசதி படைத்தவர்களே, கொஞ்சம் ஏதோ ஒரு அமைப்பிலே நல்ல நிலைமையில் அல்லாஹ் நம்மை வைத்திருக்கிறான். நாம் மாத்திரம் வாழ்வதற்கல்ல, பல பேரை வாழ வைக்க, பல பேருடைய கண்ணீரை துடைக்க ரமலான் எதிர்பார்த்திருக்கிறோம். யாரும் எந்த வீட்டிலும் பட்டினி நோம்பு பிடிக்க கூடாது. எந்த வீட்டிலும் சஹருக்கும் கஞ்சி, இஃப்தாருக்கும் கஞ்சி, வெறும் கஞ்சோடு வாழக்கூடாது. எந்த வீட்டிலும் ஈச்சம்பழமும் தண்ணீரும் மாத்திரம் இஃப்தார் செய்யப்படக்கூடாது. இஃப்தார் நிறைவேறும், பசி இருக்கும்.
இதைத்தான் நான் இந்த தலைப்பின் ஒரு கருப்பொருளாக முன்வைக்கிறேன். கண்ணியமானுடைய பசியாளருடைய பசியிலே கவனம் செலுத்துவோம், கடன்காரருடைய கடனை நிறைவேற்ற முயற்சி செய்வோம், குமரகாரியங்களா ஏதோ நம்மால் முடிந்ததை செய்வோம், வீடு வசதி இல்லாதவர்களா வீடு வசதியை என்னால் என்ன முடியும் என்று செய்து கொடுப்போம், உறவுகளில் இருந்து ஆரம்பிப்போம், சிலருடைய வருமானம் கரண்ட் பில்லுக்கும் தண்ணி ஓட்ட பில்லுக்குமே சரி, சிலருடைய வருமானம் சாப்பாடு மேலதிக செலவை விட்டு கண்ணியமானே அன்றாடம் வீட்டில் பாதிக்கின்ற விடயங்களுக்கே சரி, இப்படிப்பட்ட ஒரு காலத்தில் வாழ்கிறோம். ரமலானை சிறப்பாக கழிப்போம், இப்பொழுதிருந்து திட்டமிடுவோம், பிறருடைய கஷ்டங்களை என்னால் எப்படி போக்க முடியும், சொல்லால், பரிந்துரையால், சிபாரிசால், பணத்தால், உடலால், மற்றவர்களிடம் நான் அதை தெரியப்படுத்தி நபியவர்கள் தான் செய்வார்கள், செல்வந்த சஹாபாக்களிடம் சொல்லி செய்ய வைப்பார்கள், வசதி படைத்தவர்களிடம் சொல்லி செய்ய வைப்பார்கள், நீங்கள் சிபாரிசு செய்யுங்கள், அதை சிபாரிசின் மூலம் நடக்கின்ற சேவைகளுக்கும் உங்களுக்கு கூலி கிடைக்கும். எனவே முடிக்கிறேன், இறுதிக்கட்டத்தில் என்னுடைய தலைப்போடு சம்பந்தப்பட்ட இரண்டு ஒரு நிகழ்வையும் ஒரு ஹதீஸையும் ஒரு நிமிடத்தில் சொல்லி கண்ணியமானவர்களே, எவ்வளவு உஷ்ணமாக இருக்கிறது, காற்றோட்டம் இருந்தும் பேன்கள் வேலை செய்தும் உடம்பில் வியர்வை துளிகள், உஷ்ணம், கபர் எப்படி உஷ்ணமாக இருக்கும், இங்கு ஏதாவது காற்றுக்கு ஏற்பாடு செய்யலாம், கபரில் என்ன செய்ய முடியும், கபரை ஏசி ரூம் போன்று குளிராக்க வேண்டுமா, சதபாவுடைய வாசலை திறப்போம், கொடுக்கின்றவர்களுக்கு கபரின் உஷ்ணத்தை இல்லாமலாக்கும், கபரிலே குளிரூட்டப்பட்ட அறையில் இருப்பது போன்ற கபருடைய வாழ்க்கை வாழ வேண்டுமா, சதக்காவுடைய வாசல் மூடப்படக்கூடாது. ஒரு பேராசிரியருடைய நிகழ்வு, ஒரு பேராசிரியர் அவருடைய பயோடேட் அவருடைய சுய சரிதையில் எழுதியிருக்கிறார், எகிப்து நாட்டைச் சேர்ந்தவர், ஒரு கேன்சர் நோயாளி, புற்றுநோய் உள்ளவர், பயங்கர கட்டம், லண்டனுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு சென்று 3 மாதத்திலே பெரிய ஒரு மேஜர் ஆபரேஷன், இருக்கிறது, டேட் போடப்பட்டிருக்கிறது, மருந்துகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன, 3 மாதங்களுக்கு பின்னால் அந்த மருந்தை பாவித்து விட்டு வர வேண்டும். வந்தார் ஒரு வெள்ளிக்கிழமை ஊரிலே இறைச்சி கடைக்கு போனார், மெது மெதுவாக நடந்து செல்வார், இறைச்சி கடைக்கு போனால் இறைச்சி வாங்க, இறைச்சி கடையிலே நிற்கும் பொழுது ஒரு தாயை பார்க்கிறார், ஒரு பையிலே அங்குமிங்கும் வேஸ்டாக கழிவாக கஸ்டமர்களுக்கு கொடுக்காத தராசியில் நெருக்காத கழிவுகள், கொழுப்பு சவ்வு முள்ளு ஒதுக்கப்படுகின்ற அந்த கழிவுகளை அந்த பையிலே சேமிக்கிறார். கூப்பிட்டு கேட்டார்கள், தாய் உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் இறைச்சி கழிவுகளை புறக்கி சேமிக்கிறீர்கள், இல்லை எனக்கு 7 பிள்ளைகளுடைய விதவை தாய் நான், என்னுடைய பிள்ளைகளுக்கு வெள்ளிக்கிழமையாவது கொஞ்சம் இறைச்சி சமைத்து கொடுக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை, என்னோட வசதி இல்லை, இப்படி கழிவாக ஒதுக்கப்படுகின்றதையாவது கொண்டு போய் சமைத்து கொடுக்கிறேன். உடனே அவருக்கு ஒரு ஹதீஸ் ஞாபகம் வந்தது, தாவு மருந்தாக்கும் சதக்கா, உடைய நோயாளிகளுக்கு சதக்காவின் மூலம் சிகிச்சை செய்யுங்கள், பாரிய நோய்களா மறந்து பாவிப்பது சதக்கா முன்னால், சதக்காவை கொண்டு நோயாளிகளுக்கு சிகிச்சை ஷிபாவை அல்லாவிடம் தேடுங்கள் என்ற ஹதீஸை கொஞ்சம் அமல் செய்து பார்ப்போம். அந்த தாயை கூட்டிக் கொண்டு போனேன் இறைச்சி கடைக்காரரிடம் கொண்டு போய் கிட்டத்தட்ட 2 மாதங்கள் அல்லது 3 மாதங்களுக்கு அட்வான்ஸ் பணத்தை கொடுத்து ஒவ்வொரு வாரமும் அந்த கிழமைக்கு தேவையான மாமிசம் இறைச்சியை நீங்கள் இந்த தாய்க்கு கொடுக்க வேண்டும் என்று சாட்டி விட்ட பொழுது அந்த தாய் உடனே முட்டுக்காலில் விழுந்து அல்லாவிடம் மன்றாடி துவா கேட்கிற, உங்களுக்கு ஆரோக்கியம், நோய் இல்லாத வாழ்க்கை, செழிப்பான வாழ்க்கை, பறக்கத் தன்று துவா கேட்கிறார். இந்த சம்பவத்தை மெதுவாக நடந்து சென்ற தந்தை இறைச்சி வாங்கி கொண்டு வேகமாக வருகிறார். அந்த ஸ்பீடில் அவர் நடக்க முடியாது, அவ்வளவு நோயாளி,
பிள்ளைகள் கேட்கிறார்கள், என்ன தந்தை மெதுவாக நடக்க வேண்டியவர் மிக வேகமாக வருகிறீர்கள், சாதாரணமான காலத்தில் வருவதை கொண்டு வருகிறீர்கள், நீங்கள் இப்படி நடக்கக்கூடாது, நீங்கள் நோயாளியே. அப்பொழுதுதான் இந்த சம்பவத்தை சொல்லி காட்டிவிட்டு சொன்னார்கள், அந்த தாய் துவா கேட்டவுடன் என்னுடைய உடம்பில் ஒரு உத்வேகம், ஒரு புத்துணர்ச்சி. பெரும்பாலும் பிள்ளைகளே, நான் லண்டனுக்கு ஆபரேஷனுக்கு போக தேவைப்படாத நினைக்கிறேன், என்னுடைய நோய் சுகமாகியது போன்ற ஒரு ஃபீலிங். அடையாளமே இல்லையே. ஏழை சாய்க்கு இறைச்சி கேட்பாடு செய்து கொடுத்ததனால் கிடைத்த சிபா. நோய்கள் இருக்கும், சிரமங்கள் இருக்கும், நீயத்து வைத்து வைத்து கஷ்டவாளிகளுடைய கஷ்டங்களை போக்குவோம், நமக்கு எல்லாமே நிறைவேறும் தீரும். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இப்படிப்பட்ட சிறருடைய கஷ்ட துன்பங்களிலே பங்கெடுத்து சிறருடைய கண்ணீரை துடைக்கின்ற நன்மக்களாக நம்மை மாற்றுவானாக. யாழைகளுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, மனை மக்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, சகோதர சகோதருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, பூரா முஸ்லீம்கள் மூமின்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, யாழமையான ஈமானை தருவாயாக, இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக, தயால குணங்களை தருவாயாக, அவருடைய கஷ்ட துன்பங்களை போக்குகின்ற பக்குவத்தை தருவாயாக, அதற்கான மனோ பக்குவத்தை தருவாயாக, வசதி வாய்ப்புகளை தருவாயாக. யாழ்லா எதிர்கொள்கின்ற ரமலானை சிறப்பாக கழிக்க கிருபை செய்வாயாக. இபாதத்துகள் மூலமும், அஹ்லாக் மூலமும், சதக்கா மூலமும், குரான் மூலமும் இந்த ரமலானை ஒளியூட்ட கிருபை செய்வாயாக. எந்த அமல்களும் இபாதத்துகளும் விடுபடாமல் பக்குவமாக செய்து நீ எதிர்பார்க்கின்ற ரமலானாக எங்களிடமிருந்து அதை ஏற்றுக்கொள்வாயாக. ஈமானுடன் வாழ்ந்து களிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. For more Islamic lectures and useful information, visit slbeyond.com.